படமா? படம் நல்லா இருக்குண்ணா. ஒன்றும் தப்பு இல்லை. படம் எடுக்க நிறைய கஷ்டப்படுறாங்க, ஆனால் உள்ள இருக்கவங்க பூரா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. ப்ரொடியூசர் என்ன வருது? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. என்ன ஸ்டோரி? ஃபன் பண்ணுற ஸ்டோரி தான். எப்படி சொல்றது, இதுக்கு முன்னாடி கோமாளி படம் வந்து சார். கரகர மகாதேவி படம் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரியே காமெடி, நல்லா சிரிச்சுட்டே இருக்கலாம். நல்லா சிரிக்கிறாங்க, படம் வேற லெவல்ண்ணா. நல்லா இருக்கு, சிரிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து என்கேஜ்மெண்ட். நல்ல ஒரு சூப்பரான படம். வில்லன் எப்படி? வில்லன் செம கேரக்டர்ண்ணா. செம்மாண்ணா, செம்மாண்ணா. படம் சூப்பராக இருக்கு. சிரிப்பு தானே சூப்பர்ண்ணா, வேற லெவல் ஜி. சூப்பர் ஆதி, நல்லா நடிச்சிருக்காரு. சிரிப்பா இருக்குது படம், நல்லா இருக்கு. படம் செம்மையா இருக்கு, அல்லுது. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். படம் காமெடியா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்குற மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. ஐஸ்வர்யா மேடம் சூப்பரா இருந்தாங்க. நைஸ் 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 நைஸ். ப்ரோ காமெடி எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு படம். தலைவர் மாஸ்க் கட்டியிருக்காரு. தேர்டு படம் ஹேட்ரிக் கன்ஃபார்மு. சுந்தர்சி ப்ரொடக்ஷனில் வந்துருக்குது. ஆதி படம்னாவே சுந்தர்சி படம் தான். ஆமாம், சுந்தர்சி ஆதி ரெண்டு தான் காம்பினேஷன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குண்ணா, படம் வேறு லெவலில் இருக்குது. எப்படியெல்லாம் இருக்கணும்னு நல்லா கற்றுக்கலாம். சிரிச்சுட்டே இருக்கலாம், எப்படி கற்றுக்கலாம். வாழ்க்கையை பற்றி இது நல்ல ஒரு படமாக இருக்குண்ணா. சூப்பராக இருக்குது படம், காமெடியாக இருக்குது, வேறு லெவல். இப்போ தமிழ்லாம் நடித்தாவே நல்லாயிருக்கும் படம். சூப்பர். என்ன அது வந்து எல்லாத்துக்கும் தப்பாக தெரியுது, சிரிச்சா. ஆனால் சிவகுமண்டிதன் கூட சொன்னாங்க, அதே மாதிரி நோய், சேம் அதே மாதிரி தானே? ஆ, அதே கான்செப்ட் தான் ப்ரோ. அதே கான்செப்ட் வந்து நோயை நோயாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சிவப்பு மனிதனில் விஷால் நடிச்சிருக்காங்க, இது வந்து ஹிப்ஹாப் நடிச்சிருக்காரு. என்ன சேம் ஒரே இது தான், சிரிக்கிறாரு, தூங்குறாரு, அளவுதான். கஷ்டம் தான், சிரிச்சுட்டே இருக்கும், சிரிச்சுட்டே இருக்கும். இப்போ எல்லாருமே சிரிச்சு தான் இருக்காங்க, சிரிச்சுட்டு இருக்காங்க, சிரிச்சுட்டே இருக்காங்க. இது கஷ்டம் தான் சிரிச்சுட்டே இருக்கு சொல்ல வராங்க. சரி, ஃபீல் பண்ண கூட சொல்ல வராங்க. ஓகே, நான் படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு அடி பார்க்கணும். என்ன கான்செப்ட்? ஆ, கான்செப்ட் பார்த்துட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு வந்துட்டு சோகமாக இருக்கிறப்ப சிரிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி. இல்லை, மியூசிக் பாட்டெல்லாம் அவரே எழுதி பாட்டெல்லாம் சமையல்தான். சூப்பர். படம் வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி தான். இது என்ன, எப்படி அப்படி சிரிச்சிட்ருக்கேன், அவன் லைஃப் எப்படி இருக்குது, அவனுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வருது, அந்த மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி தான். அந்த சிரிப்புனால் அவனுக்கு எப்படி பிரச்சனை வருது, கடைசியில் வந்து ஒரு செம்மையான மெசேஜை சொல்லி நம்மளோட இயலாமை அதை பற்றியெல்லாம் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. படம் வேறு லெவலில் வந்துருக்குது. அவுட் புட்டு செம. கவலை இல்ல, புள்ளுங்க இருக்கு என்ன பின்னாலே.